முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு மீனவர். அங்கே பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில் தினமும் மீன் பிடிச்சிக்கிட்டு வந்து அதை விற்று அதில் வர பணத்தை வச்சு தான் அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார். அவரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் காலையில் எழுந்து அவரோட படகு எடுத்துக்கிட்டு போவார். அந்த ஏரியில் இருக்கிற மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வருவார். அதை விற்று அப்படியே அவருடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அதிகாலையிலே அவர் படகு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். அதுவும் அதிகாலை நேரங்கிறதுனால அங்கே ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருந்துச்சு. இவர் ஏரியில் படகு ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் திடீர்னு ஒரு படகு வேகமாக வர்றதை பார்த்தாரு. இந்த பனிமூட்டத்தில் அது லேசாக தான் தெரிஞ்சிச்சு அந்த படகு வர்றது. அதை பார்த்த உடனே இவர் சைகை காட்டினார். முன்னாடி படகு இருக்குது, படகு இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய விளக்குகள்லாம் எடுத்து இப்படி காட்டிக்கிட்டே இருந்தார். அபாய ஒளியெல்லாம் எழுப்பினார். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த படகு ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவருமே இவரோட படகை வந்து திருப்பறதுக்கு ட்ரை பண்ணார். அந்த படகு இவரோட படகு இடிக்கிற அதே திசையில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இடித்தா வந்து பெரிய டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இவரோட படகை எவ்வளவோ ட்ரை பண்ணி திருப்ப பார்த்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த படகு இவரோட படகை வந்து மோதிடுச்சு. மோதின வேகத்தில் இவருக்கு எந்த ஒரு அடிப்படலை. ஆனால் இவரோட படகு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. உடனே இவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கோவம். ஏன்னா இவரோட வாழ்வாதாரமே இந்த படகை நம்பி தான் இருக்குது. இந்த படகு மூலமாக தான் அங்கே இருக்கிற மீன்கள்லாம் பிடிச்சி இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவருடைய வாழ்வாதாரத்திலே இவர் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுடனே இவர் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே அந்த படகுல யார் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கலாம், அவங்கள வந்து அடிக்கிற அளவுக்கு கடும் கோபம் கொள்கிறாரு. அப்புறம் அந்த படகுல யாராவது இருக்காங்களாம் பார்க்குறாரு. ஆனால் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த படகுல யாருமே இல்லை. அது ஒரு காலியான படகு. இந்த படகுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு அந்த ஏரியோட கரையில் வந்து கட்டி வைப்பாங்கள்ல, அப்படி கட்டி வச்ச படகுல ஏதோ ஒரு படகு வந்து அந்த கயிறு அவிழ்ந்து அந்த படகாக தானாக வந்து உள்ளே வந்திருக்கு போல். அப்படி வந்த படகு தான் நேராக வந்து இவரோட படகுல மோதிடுச்சு. இப்போ அந்த படகை பார்த்த உடனே இவருக்கு வந்து அவருடைய கோபம் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த படகுல வேறு யாராவது ஒரு மனிதர் இருந்திருந்தாங்கன்னா இவரோட கோபம் ரொம்ப அதிகமாகிருக்கும், பெருசாக ஒரு கைகலப்பே உருவாகிருக்கும். ஏன்னா இவரோட வாழ்வாதாரத்திலே ஒரு பிரச்சனை வந்துடுச்சுங்கிறதுனால. ஆனால் ஆக்சுவலாக அந்த படகு காலியாக இருக்கிறதுனால இவரால் வந்து இவரோட கோபத்தை வந்து யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல. ஆப்போசிட்டில் எந்த ஒரு ஆளுமே இல்லை. அதனால் இவரோட கோபத்தை எங்கே வெளிப்படுறதுன்னு தெரியல. உடனே அவரோட மனசில் வந்து ஒரு தெளிவு பிறக்குது. உடனே இந்த இன்சிடெண்ட்டை வந்து அவங்க கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறாரு. இவரோட இன்சிடெண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இவருக்கு நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டை மட்டும் சொல்ல கிடையாது, அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக இவர் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலியான போட் மாதிரி தான் நமக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், அந்த பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தர் வந்து காரணமாக இருப்பாங்க, யாராவது ஒரு மனிதர் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த யாராவது ஒரு மனிதரை பிடிச்சி நம்மளோட கோபத்தை ஃபுல்லாகவே அவங்க மேலே செலுத்திடுவோம். நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்கள வந்து திட்டுறது, அவங்கள ரொம்ப ஒரு சில டைமில் ரொம்ப அடிதடி அந்த மாதிரிலாம் போயிடும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த எம்டி போட், அதாவது அந்த காலியான போட் மாதிரி தான் பிரச்சனைங்கிறது ஏதாவது ஒரு திசையில் எப்படியாவது உருவாயிரும். அந்த பிரச்சனைக்கு யாருமே ஒரு காரணகர்த்தாவே இருக்க மாட்டாங்க. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு ஒன்று சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சைக்கிளில் போனாலும் சரி, இல்லை டூ வீலரில் போனாலும் சரி, இப்போ திடீர்னு பின்னாடிந்து ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் வந்து ஓரமாக தான் போயிட்டுருக்கீங்க, ஆனால் எதுக்கு இவர் வந்து ஹாரன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அறியாமல் ஒரு இரிட்டேஷன் வரும். நான் வந்து ரோட்டோட ஓரமாக தான் போயிட்டுருக்கேன், ஆனால் பின்னாடி வர அந்த கார்காரர் வந்து ரொம்ப ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் வந்து திரும்பி திட்டலாம், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கார்காரர் வந்து ஓட்டிகிட்டு வரும்போது உங்களை மட்டும் பார்த்து ஓட்டிகிட்டு வர மாட்டார், சுற்றியும் இருக்கிற மற்ற மனிதர்கள் மற்ற வண்டிகளை பார்த்துமே தான் ஓட்டிகிட்டு வருவார். அவர் ஹார்ன் அடிக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு மட்டும் ஹார்ன் அடிக்கிறது இல்லைங்க, பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது குறுக்கில் வரலாம், இல்லை ரோடில் ஏதாவது ஒரு நாய் வந்து ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கலாம், இல்லை யாராவது மனிதர்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வேகமாக வர ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பல திசைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு எல்லோரும் சேர்த்து தான் அவர் வந்து ஹார்ன் அடிப்பார். ஆனால் நான் என்ன நினச்சிப்போன்னா நாம் ஓரமாக போயிட்டுருக்கோம், ஆனாலுமே நம்ம
நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஹார்ன் அடிக்கிறாரு, அவர் வந்து திட்டணும் அப்படிங்கிற ஒரு கடும் கோபம் நம்மளுக்குள்ளே நம்மளை அறியாமலே உருவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலியான படகு மாதிரி தான். இந்த பிரச்சனைங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கான காரணகர்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இது நம்ம உணர்ந்தோம்னாவே என்ன, நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காரணகர்த்தாவே இல்லாத ஒரு இடத்துல பிரச்சனை உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கோபத்தை எங்கே வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த கோபம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளாரே ஒரு தேங்கி நம்மளே ஒரு அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். அந்த கோபம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி நமக்குள்ளாரே தேங்கி நமக்குள்ளே ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணிடும். இது வந்து நீங்கள் உணர்கிறது எப்படின்னா, அந்த மாதிரி பிரச்சனைங்கிறது எப்படியாவது உண்டாக தான் செய்யும். காரணமே இருந்தாலும் சரி, காரணமே இல்லைனாலும் சரி, அதுக்கான மனிதர்கள் யாராவது காரணம் இருந்தால் தான் பிரச்சனை உருவாகணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இந்த ப்ரெஷர்லேருந்து விடுபடலாம், நாமளுமே ஒரு தெளிவான ஒரு பீஸ்ஃபுல்லான நிலைமைக்கு போகலாம். இந்த வாழ்க்கைக்கு தேவையான மிக அற்புதமான அந்த தத்துவத்தை எல்லா கிராம மக்களுக்குமே இவர் ஷேர் பண்ணார். அதை வந்து த எம்டி போட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி மூலமாக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க கிராமத்துக்கு மட்டும் கிடையாது, பக்கத்து கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் இந்த எம்டி போட் அப்படிங்கிற இந்த ஜென் கதை ரொம்ப பிரபலம் ஆகிடுச்சு. இது மூலமாக பல மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப சுலபமாக வெளிவந்துட்டாங்க. அவங்க வந்து வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல இடங்கள் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அந்த பிரச்சனைகளுக்கு யாருமே ஒரு காரணமாக இருக்க மாட்டாங்க. அதனாலுமே நம்ம அந்த காரணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருப்போம், யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ட்டு. அப்படி யாருமே நம்ம ரொம்ப தேடி போயிட்டு கடைசியில் யாருமே அங்கே இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த கோபம் நம்மளையே வந்து கொஞ்சமாக அரித்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க, ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் காரணகர்த்தா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த எம்டி போட் மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வரும், அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மளவே அமைதிப்படுத்திக்க வேண்டியது தான். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள். Thank you.